வெல்கம் டு தெர்சாகி இன்ஸ்டியூட். 22/1/2022 அப்போ நடந்திருக்கக்கூடிய ஜென்ரல் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமுக்கான ஐஎன்சி கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஆல்ரெடி டவுன் பிளானிங் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாமில் கேட்டிருக்கக்கூடிய ஐஎன்எம் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அந்த வீடியோ போய் பார்க்காதவங்க சேனலில் வீடியோ அவைலபிளாக இருக்குது, போய் பார்த்துருவாங்க. இல்லை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அரேஞ்ச் த ஃபாலோவிங் ஈவெண்ட் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். கால வரிசைப்படி இந்த ஈவெண்ட் எல்லாத்தையுமே வரிசைப்படுத்துக்கன்னு சொல்லி க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இல்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, சுதேசி மூமெண்ட். சுதேசி மூமெண்ட்ன்றது 1905 ஆரம்பிச்சு 1908 வரையும் நடக்கக்கூடிய ஒரு மூமெண்ட். சுதேசி பொருட்களை ஆதரிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மூமெண்ட் எடுத்துன்னு போயிருப்பாங்க. 1905 பெங்கால் வந்து ரெண்டா பிரிந்து இருக்கும், அதை அப்போஸ் பண்ணி இந்த மூமெண்ட்டை எடுத்து போயிருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் எக்ஸ்ட்ரீமர்ஸ் வந்து மிகப்பெரிய தலைவர்களாக உருவாகி இருப்பாங்க. மாடரேட்டை விட்டு அவங்க வந்து இந்த மிகப்பெரிய தலைவர்களாக உருவாகி இருப்பாங்க. அடுத்ததாக இருக்கக்கூடியது ஹோம் ரூல் மூமெண்ட். ஹோம் ரூல் மூமெண்ட் 1916 ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய ஒரு மூமெண்ட், ஓகேங்களா. அன்னி பேசன்ட் அம்மையார் இந்த மூமெண்ட்டை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அடுத்ததாக இருக்கக்கூடியது நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் சொல்லுவோம். நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்னா ஒத்துழையாமை இயக்கம். ஆங்கிலேயர்கள் என்ன சட்டம் கொண்டு வந்தாலும் அதை வந்து ஒத்துழைக்க மாட்டோம். ஸ்கூல் கொண்டு வந்தாங்கன்னா ஸ்கூலில் பசங்களை சேர்க்க மாட்டோம், கவர்மெண்ட் ஜாப்ல நம்ம போய் சேர்க்க மாட்டோம், வரி கட்ட மாட்டோம். இதுதான் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் சொல்லுவோம். இது 1920 நடந்திருக்கக்கூடிய ஒரு மூமெண்ட். அடுத்ததாக இருக்கக்கூடியது சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட். சிவில் டிஸ்ஒபீடியன் மூமெண்ட்ன்றது 1930 நடந்திருக்கக்கூடிய ஒரு மூமெண்ட். இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் ஆஸ் வெல் அஸ் சிவில் டிஸ்ஒபீடியன் மூமெண்ட், இது ரெண்டுத்தையும் யார் எடுத்துன்னு போயிருப்பான்னா காந்திஜி எடுத்து போயிருப்பார், ஓகேங்களா. காந்தி முன்னெடுத்து நடத்தி எடுத்துன்னு போயிருப்பார், ஓகேங்களா. இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்ல என்ன பார்த்தோம், 1920 வெள்ளக்காரங்க என்ன கொண்டுட்டு வந்தாலும் அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அப்போஸ் பண்ணுவோம், ஒத்துழைக்க மாட்டோம், ஓகேங்களா. அதுதான் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். அந்த டைம்ல தான் ஐசிஎஸ் எக்ஸாம் நேதாஜி அவர்கள் பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வெள்ளக்காரன் கொடுக்கக்கூடிய வேலை நமக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் அந்த வேலையை ரிசைன் பண்ணியிருப்பாரு. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த சிவில் டிஸ்ஒபீடியன்ட் மூமெண்ட்ல வெள்ளக்காரன் என்ன சட்டம் கொண்டு வந்தாலும் அதை அகேன்ஸ்டா, அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம போவோம். ஒத்துழைக்காம இருக்கிறது வேற, அந்த சட்டத்துக்கு ஆப்போசிட்டா நடந்துக்கிறதுன்றது வேற. 1930 உப்பு சட்டத்தை எதிர்த்து, அதாவது இந்தியர்கள் உப்பு காய்ச்சக்கூடாதுன்ற அந்த உப்பு சட்டத்தை எதிர்த்து, உப்புக்கு போட்டிருக்கக்கூடிய வரியை எதிர்த்து காந்திஜி அவர்கள் தண்டி யாத்திரை செஞ்சாரு, உப்பு சத்தியாகிரகத்தை செஞ்சாரு, ஓகேங்களா. ஸோ இங்க தமிழ்நாட்டில் யார் உப்பு சத்தியாகிரகத்தை வேதாரண்யத்தில் செஞ்சாங்கன்னு சொல்லி கூட க்வெஸ்சன் கேட்பாங்க. இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதுலயே நம்மளுக்கு ஆர்டர் தெரியுது. 1905, 1916, 1920, 1930 சொல்லிட்டு வரிசையாவே கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏன்றது இதுக்கு கரெக்டான ஆன்சர், ஓகேங்களா. அடுத்ததான் இருக்கக்கூடிய க்வெஸ்சன் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ அபவுட் ஆலன் ஆக்டவின் ஹியூம். ஏவோ ஹியூம்னு சொல்லுவோம், இவரை பத்தின கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு கேட்கிறாங்க. இல்லை ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இந்திய நேஷனல் காங்கிரஸ் உடைய தந்தை, த ஃபாதர் ஆஃப் இந்திய நேஷனல் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டான்னு கேட்டால் எஸ் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். 1885 ஐஎன்சியை ஃபார்ம் பண்ணது யார் அப்படின்னா ஆலன் ஆக்டேவின் ஹியூம். இவர் ஒரு எமினியஸ்ட் எக்கனாமிஸ்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், இது தவறுங்க, இது தப்பு. இவர் ஐசிஎஸ் ஆபீசர், எக்ஸ் ஐசிஎஸ் ஆபீசர் தான், ஓகேங்களா. அதாவது ஐசிஎஸ்னா என்ன சொல்லுவோம், இப்ப இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்கள் போல அங்க இருக்கக்கூடிய ஐசிஎஸ் ஆபீசர், இம்பீரியல் சிவில் சர்வீஸ் சொல்லுவாங்க, ஓகேங்களா. அடுத்ததா இருக்கக்கூடியது பிரசிடென்ட் ஆஃப் லாகு செக்ஷன் இன் 1893. இது மிகவும் தவறான ஒரு செய்தி. அதாவது 4வது காங்கிரஸ் மாநாட்டில் ஜார்ஜ் யூலேன்றவர் காங்கிரஸ் உடைய லீடரா மாறி இருப்பாரு. பிரிட்டிஷுடைய பிரிட்டிஷ்காரங்க ஒரு ஆள் காங்கிரஸ் உடைய தலைவராக இருக்காங்க அப்படின்னா அதுல ஒரே ஒரு ஆள் ஜார்ஜ் யூலே, ஓகேங்களா. ஜார்ஜ் யூலேன்னு சொல்லுவோம், ஓகேங்களா. ஸோ அப்போ இதுல எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட், ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும்தான் கரெக்ட், ஃபாதர் ஆஃப் இந்திய நேஷனல் காங்கிரஸ் அது மட்டும்தான் கரெக்ட். அப்போ ஆப்ஷன் ஏ மட்டும்தான் கரெக்டான ஆன்சர். அடுத்ததா இருக்கக்கூடிய க்வெஸ்சன் பாருங்க, சூஸ் த ரைட் ஆன்சர். எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 4 ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இந்தியன் லீக் வாஸ் ஃபவுண்டட் இன் 1843. 1843 இந்தியன் லீகை ஃபார்ம் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க, இது தப்பான ஸ்டேட்மெண்ட்டுங்க. 1875 தான் இந்தியன் லீகை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க சிசர் கோஸ்ன்றவர், ஓகேங்களா. அடுத்ததாக இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் பாருங்க, பிரிட்டிஷ் இந்தியா அசோசியேஷன் ஃபவுண்டட் பெங்கால் இன் 1875 சொல்கிறாங்க. எஸ் பெங்காலில் தான் இதை வந்து நிறுவி இருப்பாங்க, பெங்காலில் கொல்கத்தாவில் நிறுவி இருப்பாங்க. பட் இந்த இயர் 1875 இஸ் ராங், டோட்டலி ராங். 1851 தான் கரெக்டான ஆன்சர், ஓகேங்களா. 29 அக்டோபர் 1851 தான் கரெக்டான ஆன்சர். அதை ஃபார்ம் பண்ணும்பொழுது செக்ரட்டரியா யார் இருக்காங்க அப்படின்னா தேபேந்திரநாத் தாகூர். செக்ரட்டரியா யார் இருக்கா, தேபேந்திரநாத், ரவீந்திரநாத் தாகூர் இருக்கார் இல்லைங்களா, அவங்களுடைய தந்தை தான் இதோடைய செக்ரட்டரியா இருக்காரு. இந்த தகவலையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
அடுத்ததா இருக்கக்கூடிய ஆப்ஷன் பாருங்க, இந்தியன் அசோசியேஷன் இன் 1876 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எஸ் இந்தியன் அசோசியேஷனை ஃபார்ம் பண்ணது 1876 தான், ஓகேங்களா. சுதேந்திரநாத் பானர்ஜின்றவர் தான் இதை ஃபார்ம் பண்ணியிருப்பாரு, ஓகேங்களா. ஸோ இதையே வந்து அடிஷனல் இன்ஃபர்மேஷனாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட், ஓகேங்களா. எந்த அசோசியேஷன் எந்த இயர்ல யார் ஃபார்ம் பண்ணாங்க இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ஒரு க்வெஸ்சன் ஏரியா. கடைசியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, பூனா சர்வாஜனிக் சபா 1878 கொடுத்துருக்காங்க. இந்த இயர் தப்பான ஒரு இயர், 1867 தான் கரெக்டான இயர். 1867 தான் கரெக்டான இயர். யாருங்க ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, யார் ஃபார்ம் பண்ணியிருப்பா? கணேஷ், வாசுதேவ் ஜோஸ், எம்ஜி ரானடே, அதாவது எம்ஜி ரானடே, கணேஷ் வாசுதேவ், சிப்ளங்கர், இவங்க மூணு பேர் சேர்ந்துதான் இதை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. எம்ஜி ரானடே யாருடைய குரு? கோபாலகிருஷ்ண கோக்லேவுடைய குரு. கோபாலகிருஷ்ண கோக்லே யாருடைய குரு? காந்தியுடைய குரு. சிஆர் தாஸ் யாருடைய குரு? நேதாஜியுடைய குரு, ஓகேங்களா. இதெல்லாம் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததாக இருக்கக்கூடிய க்வெஸ்சன் பார்ப்போம். இந்த க்வெஸ்சன், த ஹிந்து அண்ட் முஸ்லீம் ஆஸ் டூ ஐஸ் ஆஃப் பியூட்டிஃபுல் பேர்ட் ஆஃப் இந்தியா வாஸ் டிஸ்கிரைப்ட் ஆஃப், யாரு இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொன்னாங்க, இதுதான் வந்து க்வெஸ்சனாக கேட்டிருக்காங்க. சார் சையத் அகமது கான். ஆல்ரெடி டவுன் பிளானிங் க்வெஸ்சன்ல இதே போல ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. அந்த க்வெஸ்சன் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்பொழுது சார் சையத் அகமது கானை பற்றி நிறைய நம்ம பேசியிருப்போம், ஓகேங்களா. முஸ்லீம்களுடைய வளர்ச்சிக்காக நிறைய பாடுபட்டவர் சார் சையத் அகமது கான். அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு பறவையின் இரு கண்களை போன்றுதான் இந்து மற்றும் முஸ்லீம்களின் உறவு, ஓகேங்களா. ஸோ அது போல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அலிகார் மூமெண்ட்டை யார் முன்னெடுத்து நடத்துனாங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லணும்? சார் சையது அகமது கான் தான் நம்ம சொல்லணும். சரி, கிளாபத் மூமெண்ட்டை யாருக்கா முன்னெடுத்து நடத்தினா? ரெண்டு மூமெண்ட் இருக்கு, கிளாபத் மூமெண்ட் சொல்லுவோம், இன்னொன்னு அலிகார் மூமெண்ட் சொல்லுவோம். அலிகார் மூமெண்ட் சையத் அகமது கான். கிளாபத் மூமெண்ட் யார் சொன்னாங்க? அலி பிரதர்ஸ் சொல்லுவோம், ஓகேங்களா. முகமது அலி ஜின்னா ஃபாதர் ஆஃப் பாகிஸ்தான் நம்ம சொல்லுவோம். முகமது அலி ஜின்னா ஃபாதர் ஆஃப் பாகிஸ்தான். ஆகா கான் முஸ்லீம் லீகை ஃபவுண்ட் பண்ண ஒரு தலைவர், ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையும் சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக இருக்கக்கூடிய க்வெஸ்சன் நம்பர் 13. இன் விச் அமாங் த ஃபாலோவிங் கன்சிடர் த ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் ஸ்பீச் ஆஃப் காந்தி, காந்தியுடைய முதல் அரசியல் பேச்சா எதை நம்ம கன்சிடர் பண்ணலாம், இதான் க்வெஸ்சனை கேட்டிருக்காங்க. பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி ஸ்பீச்சா, தண்டி மார்ச்சில் அவர் பேசின ஸ்பீச்சா, இது 1930ங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் அவர் பேசின ஸ்பீச்சா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் ஆல்மோஸ்ட் 1930, குவிட் இந்தியா மூமெண்ட்ல பேசியிருக்கக்கூடிய ஸ்பீச்சா, ஓகேங்களா. எது வந்து அவருடைய முதல் பொலிட்டிக்கல் ஸ்பீச்சுன்னு நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக அவர் 1915லேயே இந்தியா ரீச் ஆனார். ஸோ அதுக்கப்புறமா மூணு போராட்டங்களை நடத்தினாருன்னு நம்ம பார்த்தோம், சாம்பரம், கேதா அண்ட் அகமதாபாத். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இந்த பனாரஸ் யூனிவர்சிட்டியில் எந்த இயர் பேசுனாங்கன்னு நமக்கு தெரிஞ்சால் போதும், ஓகேங்களா. பனாரஸ் யூனிவர்சிட்டியில் அவர் பேசின வருஷம் வந்து 1916 பேசியிருக்காரு. இப்போ நமக்கே தெரியுது இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் படி அவர் இந்தியா ரீச் ஆகிட்டு அடுத்த வருஷமே ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு. அந்த ஸ்பீச் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி ஸ்பீச். அந்த ஸ்பீச்சில் அவர் வந்து ஒரு தலைவராக உருவெடுக்கிறாரு, அல்லது அவருடைய ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் ஸ்பீச்சாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம், ஓகேங்களா. பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியை இதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, சென்ட்ரல் இந்து யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம்ப்பா இந்த சென்ட்ரல் இந்து யூனிவர்சிட்டியை ஃபார்ம் பண்ணாங்க, உருவாக்குனாங்க? ஸோ இது போல க்வெஸ்சன் கேட்கவும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மதன் மோகன் மலாவியா, அன்னி பேசன்ட் அண்ட் தென் பனாரஸுடைய ராஜா, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஃபார்ம் பண்ணது தான் இந்த பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி. புரியுதுங்களா இல்லையா, ஓகேங்களா. அடுத்ததாக இருக்கக்கூடிய க்வெஸ்சன் பாருங்க, க்வெஸ்சன் நம்பர் 14. விச் கேண்டிடேட் வாஸ் டிஃபீட்டட் பை சுபாஷ் சந்திர போஸ் டு பிகேம் த பிரசிடென்ட் ஆஃப் காங்கிரஸ் இன் 1939 எலெக்ஷன். இப்போ 1939 எலெக்ஷனில் எந்த கேண்டிடேட்டை இந்த சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் வின் பண்ணாரு, இதான் வந்து க்வெஸ்சனாக கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 1938-39 இந்த ரெண்டு வருஷத்தில் சுபாஷ் சந்திரபோஸ் வந்து காங்கிரஸுடைய தலைவராக இருந்திருப்பாருன்னு சொல்லுவோம். இந்த 1939 நடந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் மாநாட்டுடைய தலைவராக சந்திரபோஸ் தான் ஜெயிச்சிருப்பாரு. யாரை எதிர்த்து? பட்டாபி சீதாராமையா. பட்டாபி சீதாராமையாவை யார் முன்மொழிகிறாங்க, யார் நாமினேட் பண்ணுறாங்க? காந்திஜி முன்மொழிகிறாங்க, ஓகேங்களா. பட் பத்தாவி சீதாராமையாவை தோற்கடிச்சு
அந்த காங்கிரஸ் மாநாட்டுடைய தலைவரா யார் ஜெயிக்கிறா? நேதாஜி ஜெயிக்கிறாங்க. இந்த கதையெல்லாம் நம்ம ஆல்ரெடி பேசியாச்சு. பட்டாபி சீதாராமையாவின் தோல்வி எனது தோல்விக்கு சமானம் சொல்லிட்டு காந்தி காங்கிரஸ் விட்டு விலக முற்படுறாரு. இந்த சிச்சுவேஷன்ல சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்றாரு? தன்னுடைய தலைவர் பதவியை ராஜினாமா பண்றாரு. தனி பாதையை வந்து உருவாக்குறாரு. ஃபார்வர்ட் பிளாக் என்ற கட்சியை நிறுவுறாரு. அண்ட் தென் இந்தியன் நேஷனல் ஆர்மியை ஃபார்ம் பண்றதுக்காக தன்னுடைய முயற்சியை, தன்னுடைய போராட்ட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்றாரு. ஓகேங்களா? சோ அடுத்ததா இருக்கக்கூடிய க்வெஸ்சன் பாருங்க. சத்யேந்திரநாத் தாகூர் வாஸ் தி ஃபர்ஸ்ட் இந்தியன் who was successful in Indian civil service examination in the year of இல்ல சத்யேந்திரநாத் தாகூர் தான் இந்த ICS exam சொல்லுவீங்களா, இப்போ சொல்லக்கூடிய IAS IPS UPSC exam போல அப்ப நடந்திருக்கக்கூடிய எக்ஸாம் ICS exam சொல்லுவோம். இந்த ICS exam பாஸ் பண்ண ஃபர்ஸ்ட் இந்தியர் யாருன்னா சத்யேந்திரநாத் தாகூர். அது எந்த இயர்னு கேக்குறாங்க, 1864 இஸ் கரெக்ட் ஆன்சர். 1864ல அவர் வந்து பாஸ் பண்ணியிருப்பாரு. சுபாஷ் சந்திர போஸ் எந்த இயருங்க பாஸ் பண்ணாரு? 1920 பாஸ் பண்ணிட்டு அதை ஏன்பா ரிசைன் பண்ணாரு? 1920ல தான் நம்ம என்ன பண்ணோம், எஸ் ஒத்துழையாம இயக்கம், நான் கோஆபரேஷன் மூமெண்ட்டை முன்னெடுத்து நடத்தணும். நான் கோஆபரேஷன் மூமெண்ட்டை முன்னெடுத்து நடத்தின லீடர் யாரு? காந்திஜியும் காங்கிரஸ் இயக்கமும். நான் கோஆபரேஷன் மூமெண்ட்டை முன்னெடுத்து நடத்தின லீடர்ஸ் காந்திஜி, காங்கிரஸ் இயக்கம் மற்றும் பல்வேறு தலைவர்கள். இந்த நான் கோஆபரேஷன் மூமெண்ட்டை நடத்தும் பொழுது என்னென்னலாம் சொன்னாங்க? வெள்ளக்காரன் கொடுக்குற வேலையை வாங்கக்கூடாது, அவங்க நடத்துகிற ஸ்கூலில் நம்ம பசங்களை சேர்க்கக்கூடாது, அடுத்தது அவங்க எது கொண்டுட்டு வந்தாலும் அதை அப்போஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், அவங்கள ஒத்துழைக்க கூடாது. ஓகேங்களா? நம்மளே ஒரு மினி கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணணும், முழுக்க முழுக்க நம்மளே நம்பின்னு இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அவங்க எது கொண்டுட்டு வந்தாலும் அவங்களுக்கு ஒத்துழைப்பு தராத, ஸோ அதன் அடிப்படையில் அவங்க கொடுத்த வேலை வேண்டாம், ICS எக்ஸாம் மூலயமா பாஸ் ஆகியிருக்கக்கூடிய அந்த வேலை வேண்டாம்னு சொன்னது யாரு? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த கொஸ்டினுக்கான அடுத்ததாக ஒரு கொஸ்டின் இருக்கு. த தேர்ட் செக்ஷன் ஆஃப் இந்திய நேஷனல் காங்கிரஸ், இந்த கொஸ்டின் நம்ம பார்த்துடலாம். மூணாவது இந்திய தேசிய காங்கிரஸுடைய தலைவராக யார் இருக்காங்கன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னவாப்பா இருக்கும்? ஃபக்ருதீன் தியாப்ஜி. ஃபக்ருதீன் தியாப்ஜி அதாவது மும்பை, கல்கத்தா, சென்னை. ஓகேங்களா? 1885 தாதாபாய் நவரோஜி. 1886ல நம்ம தாதாபாய் நவரோஜி. 1887 சென்னை மாநாட்டில் யார் இருக்காங்கன்னா ஃபக்ருதீன், ஃபக்ருதீன் தியாப்ஜிப்பா, ஃபக்ருதீன் தியாப்ஜி. ஓகேவா? அண்ட் தென் 1888ல ஜார்ஜ் யூலே. 1888ல ஜார்ஜ் யூலேன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? யூலேன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ எந்த வருஷம் கான்ஃபரன்ஸ் நடந்தது, அது எந்த இடத்துல நடந்தது, யார் தலைவராக இருந்தாங்க, அப்போ தீர்மானிக்கப்பட்ட தீர்மானம் என்ன, இது எல்லாத்தையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. காங்கிரஸ் மாநாட்டை பொறுத்தவரையும் எந்த பிளேஸில் மாநாடு நடக்குதோ அந்த பிளேஸை சேர்ந்த ஒருத்தவரை தலைவரா நியமிக்க மாட்டாங்க. 1885 மும்பையில மாநாடு நடக்குது, டபிள்யூசி பானர்ஜி கொல்கத்தாக்காரர். 1886 கொல்கத்தாவில் மாநாடு நடக்குது, தாதாபாய் நவரோஜி குஜராத்காரர். 1887 சென்னையில் மாநாடு நடக்குது, மும்பைக்காரர் அதாவது மராத்தியை சேர்ந்த ஃபக்ருதீன் தியாப்ஜி தலைவராகிறாங்க. எந்த இடத்துல மாநாடு நடக்குதோ அந்த இடத்த சேர்ந்தவரை தலைவராக மாற்ற மாட்டாங்க, இதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த கிளாஸில் என்ன பண்ணலாம்னா ஷார்ட்கட் நம்ம பார்க்கலாம், எந்தெந்த இயரில் எங்கெங்கெல்லாம் மாநாடு நடந்தது, அந்த மாநாட்டுடைய தீர்மானங்கள் என்ன, மாநாட்டுடைய தலைவர்கள் என்ன இருந்தாங்க, என்னென்ன தீர்மானங்கள் எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்தாங்கன்றத ஷார்ட்கட்டாக நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இது எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலுக்கு கீழே டெலகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து அவைலபிளாக இருக்குது, அந்த லிங்க்கை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் டெய்லியுமே கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே கண்டெக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸுக்கான போஸ்டர்ஸ் ஆஸ் வெல் அஸ் டெய்லி ஒரு திருக்குறளுக்கான போஸ்டர்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க.